அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு பாடம் 1, அதாவது மேட்ரிக்ஸ் அண்ட் டிடர்மினன்ஸ், தமிழில் சொன்னால் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள். இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பயிற்சி 1.1, அதாவது இங்கிலீஷில் சொன்னால் எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். ஸோ அதில் எத்தனை சம்னா 5th சம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கணக்கை பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு சிம்பிளிஃபையாக சொல்லி கொடுக்குறேன். வாங்க ஃபஸ்ட்டு கணக்கை பார்ப்போம். நான் கொடுத்துருக்காங்க 5வது கணக்கு, இந்த இருக்குது பாருங்கள். ஏன்னு ஒரு அணி கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஏ இன்வெஸ்ட் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போர்ட் என நிறுவுக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னன்னு தெரியும்ல, 1/| ஏ இன்ட்டு அஜி, அதாவது அர்ஜென்டி, அதை கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒன்று தனியாக எடுத்து. இப்படி இவ்வளோ கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குது. ஓகே, இந்த கணக்கு ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கேன். இது வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேவா? 3 மார்க்கு. வாங்க ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட கணக்கை எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன நிறுவனா, ஏ இன்வெஸ்ட் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நிறுவனம் கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிப்போம். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஏ இன்வெஸ்ட் ஈக்குவல் டு 1/| ஏ இன்ட்டு அஜிஏ, அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிருவோம். மாடுலஸ் ஏ எப்படி கண்டுபிடிப்போம், அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்துக்குவோம், சரியா? இப்போ ஒரு லேம்டா ஏ, அதுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா அது என்ன பண்ணால், லேம்டா பவர் என் இன்டு மாடுலஸ் ஏ, இப்படி எழுதணும், சரியா? ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல. இப்போ நம்மளுக்கு இங்கே லேம்டான்றது இந்த 1/9, என்னன்றது இது எத்தனை வரிசைன்னு பார்க்க போகிறோம். இங்கிட்டும் 3 தான் இருக்குது, இங்கிட்டும் 3 தான் இருக்குது. அப்போ இது 3x3 அணி, அப்போ என் ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே இந்த இதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணால், 1/9 அடுக்கு 3 போடுறோம். அடுத்து மாடுலஸியை எப்பயும் போல் இந்த அணிக்கு கண்டுபிடிக்கணும். இந்த அணிக்கு எப்படி மாடுலஸியை கண்டுபிடிப்போம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இருக்குது. இப்போ ஒரு ரோ எடுக்க போகிறோம், அப்போ -8 எடுத்துக்கிறோம், சரியா? -8 போட்டாச்சு. அடுத்து எப்பயும் போல் இந்த இதை மறைக்கிறோம், மிச்சம் உள்ள 4 நம்பர்ஸை அப்படியே மாடுலஸாக எடுக்கிறோம். அதாவது 4, 7, -8, 4. அதே போல் தான் அடுத்து குறிய மாத்திரமா அப்போ மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்து இந்த 1 எடுக்கிறோம், அப்போ அதே போல் எடுக்கிறோம். இப்போ இதை மாட்டினா 4, 7, 1, 4 கிடைக்குது. அப்போ 4, 7, 1, 4, அடுத்து ப்ளஸ்ஸு 4 இருக்குது, 4 போட்டுக்கிறோம். அப்போ 4க்கு அதே போல் பார்க்குறோம், 4, 4, 1, -8. அப்போ 4, 4, 1, -8. இப்போ இதுவரை தெரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது எப்போ கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 1/9³ன்னு இப்படி எழுதிக்கலாமா? அடுத்து இதை எப்பயும் போல் -8 உள்ளே கொடுத்து பெருக்க போகிறோம். அப்போ -8 × 4 -30. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், இதை வந்து குறுக்கு பெருக்கல, அதாவது மாலஸ் வெளியே எடுக்கும். அப்போ 4×16 -8 × 56, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -56, ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். அடுத்து -1, 4×16 -1/7. அடுத்து அதே போல் தான் ப்ளஸ் 4 போட்டுக்கிறோம். அதே போல் 4×32 மைனஸ் இருக்கா, -32 4. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இதை எப்பயும் போல் வச்சுக்கலாம், 1/9³. இப்போ இந்த -8 அப்படியே வச்சுக்கோங்க, 16 போட்டாச்சு, -56 போட்டாச்சா? அடுத்து மைனஸ் இந்த 16லேருந்து 7 கழிச்சா 9, ப்ளஸ் 4 இருக்குது, இந்த -32 -4 தெரியுதா? அப்போ இதை கூட்டினா -36. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, அதே போல் 1/9³ போட்டுக்கிறோம். இப்போ -8 வச்சாச்சு, 16, 56 கூட்டுறோம், அப்போ 66, 72 கிடைக்குது. அடுத்து -9, அடுத்து இங்கே -2 + -, 4×24 மிச்சம் 2, 3×12 = 12, 14. இதுவரைக்கும் தெரிஞ்சிருச்சா? இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணால், இதை பெருக்கணும். அப்போ 1/9³ போட்டுக்கிறோம். இப்போ இதை பெருக்குனா மைனஸ் அப்படியே வரும், 8×16 = 6 மிச்சம் 1, 8×56 = 56, 1 = 57. அடுத்து இங்கே ஏற்கனவே இதை கூட்டிக்கலாம். அப்போ மைனஸ் ரெண்டுமே ஒரே குறி, அப்போ கூட்டி அதே குறி. இப்போ கூட்டினா என்ன வரும்னா, 153 வரும், சரியா? இப்போ
9^3 நம்மளுக்கு தெரியணும். அப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, 9^2 எத்தனை? 9 9 9 81 9 பெருக்கணும். அப்போ ஓவர் 9 9 9 8 72 இதுதான் 9^3. அப்போ இங்கே போட்டுக்கிறோம். அப்போ 1/729. இப்போ இந்த ரெண்டை கூட்டுறோம். அப்போ கூட்டினா என்ன வரும்னா, 6 3 கூட்டுங்க 9, 7 5 கூட்டினா 12 2 மிச்சம் 1. அடுத்து 1 1 கூட்டினா 2, 2 5 கூட்டினா 7. 2 ஒரே குறி. அப்போ கூட்டினால மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ ரெண்டுமே ஒரே போதுக்கா, இப்போ இதையும் அடிச்சலாம் இதையும் அடிச்சலாம். ஆன்சர் என்ன கிடைக்கினா, நம்மளுக்கு -1 கிடைக்கும். அதாவது மாடுலஸ் ஏவோட மதிப்பு -1. இப்போ நம்ம மாடுலஸ் ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் அஜியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, வாங்க அஜியை பார்ப்போம். என்ன கண்டுபிடிக்கணும், அஜியை கண்டுபிடிக்கணும். அதே போல் அஜியக்கும் அதே போல் தான், அஜியில் ஒரு இது இப்படி லேம்டா ஏன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த லேம்டா எப்படி இருக்குனா, லேம்டா பவர் n-1 அஜியே, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரியாக ஃபார்முலா தெரியுதுல்ல. இப்போ இங்கே அதே போல் தான், இது 3×3 என்ன. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 3-1 போட போகிறோம். அதாவது லேம்டா தான் 1/9. அப்போ இங்கே அஜியை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே அஜியை நெளிக்கிறோம். அஜியே ஈக்குவல் டு 1/9^3-1. சரியா, இங்கே n-1னால 3-1. அடுத்து இதை எப்போ எங்கள் போல் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணால், ஒரு பெரிய அணி போடணுமா? அப்போ பெருசாக போட்டுக்கிறோம். இப்போ இந்த 8 மறைக்கிறோம். அப்போ இப்படி மறைச்சாச்சு, என்ன வருது, 4 7 -8 4. அப்போ இதை மாடுலஸில் போகிறோம், 4 7 -8 4. அடுத்து இந்த 1 மறைக்கிறோம். அடுத்து 4 7 1 4 கிடைக்குது, அதை போடுறோம், 4 7 1 4. அடுத்து இந்த 4 மறைக்கிறோம், மறைச்சா என்ன கிடைக்கும், 4 4 1 -8, அதை போகிறோம், 4 4 1 -8. அடுத்து இந்த 4 மறைக்கிறோம், அப்போ மறைச்சா என்ன கிடைக்குது, 1 4 8 -1 4 -8 4 கிடைக்கும், அதை போட்டுக்கிறோம், 1 4 -8 4. அடுத்து இந்த சென்டரில் உள்ள 4 மறைச்சா என்ன கிடைக்குன்னா, மேலே என்ன கிடைக்கும், -8 4, கீழே 1 4, அதை போடுறோம், -8 4 1 4. அடுத்து இந்த 7 மறைக்கிறோம், மறைச்சா என்ன கிடைக்குன்னா, அதே போல் -8 1 1 -8 போட்டுக்கலாமா, -8 1 1 -8. அடுத்து இந்த 1, அப்போ மறைச்சா என்ன கிடைக்கும், 1 4 4 7 போட்டுக்கலாம், 1 4 4 7. அடுத்தது இந்த 8 மறைக்கிறோம், என்ன கிடைக்கும், -8 4 4 7 போட்டுக்கலாமா, -8 4 4 7. அதுக்கடுத்து இந்த 4 மறைக்கிறோம், என்ன, அதுக்கடுத்து இந்த 4 மறைக்கிறோம், -8 1 4 4 போட்டுக்கலாமா, -8 1 4 4. இப்போ இதுவரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ அணிக்கு அணி நம்ம அஜியனால் என்ன இருக்குன்னா, டிரான்ஸ்போர்ட் முக்கியம். இன்னொன்று என்னென்னா, குறி ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அவ்வளோதான் குறி போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை மாடுலஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா, பெருகணும், குறுக்கு பெருகலை. அப்போ 3 1 2, அப்போ 1/9 ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ இதை குறுக்கு பெருக்கல், 4 16 - -8 7 பெருக்கிறோம். அப்போ -56, அப்போ ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம், மைனஸை இல்லையாச்சா. இப்போ அதே போல் தான் இங்கே மைனஸ் பொதுவாக இருக்கனால போட்டோம், 4 16 - 7 போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 4 8 32 இங்கே மைனஸ் இருக்கணும் போட்டாச்சு, 1 4 4 போட்டாச்சா. இப்போ அதுக்கடுத்து மைனஸ் பொதுவாக போட்டோம், அடுத்து 4 4 - -8 4 -32 அப்போ இந்த போட்டாச்சு. சரியா, இதை என்ன பண்ண போகிறோன்னா, அப்போ ப்ராக்கெட்டை பொதுவாக போடணும். சரியா, இப்போ இதை போட்டால் என்ன வரும், இங்கே போடுவோமா, மைனஸ் போட்டு இன்னொரு ப்ராக்கெட்டில் இப்படி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே -8 4, அப்போ -32 - 1 4 4 வந்துருச்சா. இப்போ இதுக்கடுத்து இந்த மைனஸை பொதுவாக வச்சுக்கிறோம், -8 - -8 பெருக்கணும், -, -, +6 8 8 64 1 1 போட்டாச்சா. இப்போ அதுக்கடுத்து 7 7 - 4 16 போட்டோம். அதுக்கடுத்து இந்த மைனஸை பொதுவாக வச்சுக்கிறோம், -8 - 7 -56 - 4 16 போட்டோம். அதுக்கடுத்து -8 4 பெருக்கணும், -32 - 1 4 4 போட்டாச்சா. இப்போ இந்த இதுக்கு டிரான்ஸ்போர்ட் தான் முக்கியம். சரியா, இப்போ இதுவரைக்கும் நம்ம செஞ்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, 1/9 ஸ்கொயராக போட்டுக்கலாமா, இந்த ஸ்கொயரை உள்ளே போட்டோம். அதுக்கடுத்து இது என்ன வரும், 16
மைனஸ் மைனஸ் இருக்கணும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 16 ப்ளஸ் 56, புரிஞ்சா? இப்போ அதே போல் தான் இந்த மைனஸ் அப்படியே போச்சுக்கிறோம். 16லேருந்து 7 கழிச்சா 9. அதுக்கடுத்து மைனஸ் 32 மைனஸ் 4 கூட்டினா மைனஸ் 36. அதுக்கடுத்து இங்கே இந்த மைனஸ் பொதுவாக இருக்குது, 4 மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4 ப்ளஸ் 32, அப்போ என்ன வரும்? இங்கே மைனஸ் இருக்கா பொதுவாக? அப்போ 4 ப்ளஸ் 32 எழுதிக்கலாமா? 4 ப்ளஸ் 32. இப்போ அதே போல் தான் இங்கே மைனஸ் 32 மைனஸ் 4, அப்போ மைனஸ் 36. அதுக்கடுத்து மைனஸை பொதுவாக அப்படியே வச்சுக்கிறோம், 64லேருந்து 1 கழிச்சா 63. இப்போ இங்கே அதே போல் தான், 7லேருந்து மைனஸ் 16, அப்போ மைனஸ் 9. அதுக்கடுத்து இந்த மைனஸை பொதுவாக வச்சுக்கோ, மைனஸ் 56 மைனஸ் 16, அப்போ கூட்டினா மைனஸ் 72. அதுக்கடுத்து மைனஸ் 32 மைனஸ் 4, அப்போ மைனஸ் மைனஸ் ஒரே குறை, அப்போ மைனஸ் 36. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 16 56 கூட்டினா என்ன வரும்? 72. சாரி, அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, 72. இப்போ இந்த 72 இருக்கேன், இங்கே மைனஸ் 9, இங்கே மைனஸ் 36, இங்கே 4 32 கூட்டினா 36. இப்போ இந்த 36 இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் போடுறோம். அதுக்கடுத்து இங்கே மைனஸ் 36, இங்கேயும் மைனஸ் 63, இங்கே மைனஸ் 9 அப்படியே போடுறோம், இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 72 ஆகுது, இங்கே மைனஸ் 36 அப்படியே இருக்குது. இப்போ இங்கே எழுத போதில் 72 இருக்கா, அப்போ இங்கே என்ன எழுத போகிறோம்னா 72 எழுதிக்கிறோம். இங்கே இதை என்ன பண்ண போகிறோம்னா, கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாக எழுதுகிறோம், அதாவது டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதனால். இப்போ இந்த 72 மைனஸ் 9 மைனஸ் 36 எழுதியாச்சு. அடுத்து இந்த ரோ எழுத போதா, இங்கே என்ன எழுத போகிறோம்னா மைனஸ் 36, சரியா? அதுக்கடுத்து மைனஸ் 36 மைனஸ் 64. அடுத்து மூணாவது பார்க்கும்போது மைனஸ் 9 72 மைனஸ் 36, இதுதான் அஜியே. இப்போ இங்கே எல்லாத்துலேயுமே 9 பொருவாக இருக்குது, அப்போ 1/81 இன்ட்டு 9 எல்லாத்துலேருந்து வெளியே எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன வரும்? 9 8 72, அப்போ 8 இருக்குது. அடுத்து இங்கே 9 4 36, அப்போ மைனஸ் 4 இருக்குது. இங்கே 1/9, அப்போ மைனஸ் 1, இங்கேயும் மைனஸ் 1, இங்கே மைனஸ் 4, இங்கே 8 இருக்குது. இங்கே அதே போல் மைனஸ் 4, இங்கே 7, அப்போ மைனஸ் 7, இங்கே மைனஸ் 4. இதுவரைக்கும் புரிஞ்சா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை அடி கொடுத்தா என்ன வரும்? 1/9 8 மைனஸ் 4 மைனஸ் 1, அதே போல் மைனஸ் 1 மைனஸ் 4 8 மைனஸ் 4 மைனஸ் 7 மைனஸ் 4. இது என்னன்னா, இதுதான் அஜி ஏ. இப்போ அஜியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஏ இன்வெர்ஸில் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது, ஓகே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி கொடுத்ததெல்லாம் லைட்டாக காப்பி பண்ணிக்குவோம். இந்த இருக்குது மாலஸ் ஏவோட மதிப்பு, மாலஸ் ஏவோட மதிப்பு மைனஸ் 1. அதுக்கடுத்து இப்போ கண்டுபிடிச்சிருக்க அஜியோட மதிப்பை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். அஜியோட மதிப்பை காப்பி பண்ணுறதுக்குனா நீங்கள் என்ன எழுதிக்கிறோன்னா, ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவே எழுத போகிறோம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/மாலஸ் ஏ இன்ட்டு அஜி ஏ. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே மாலஸ் ஏவோட மதிப்பு மைனஸ் 1 தெரியும், அஜியே எழுத போகிறோம். அஜி எழுதுறதுக்கு முன்னாடி அஜி எழுதுவோமா, அந்த இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1/9 இருக்குது ஃபஸ்ட்டு, 1/9, அப்போ இங்கே எழுதிக்கிறோம் 1/9. இது என்னது பெருக்கல் எழுதிக்கிறோம். இது என்ன எழுத போகிறோம்? 8 மைனஸ் 4 மைனஸ் 1, அப்போ 8 மைனஸ் 4 மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் 1 மைனஸ் 4 8, மைனஸ் 1 மைனஸ் 4 8. அடுத்தது மைனஸ் 4 மைனஸ் 7 மைனஸ் 4, மைனஸ் 4 மைனஸ் 7 மைனஸ் 4. இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, மைனஸ் 1/9 எழுதியாச்சு இன்ட்டு, இப்போ இங்கே நிறைய மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இதிலேருந்து மைனஸை நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டா எடுக்காமல் கூட விட்டுக்கலாம். ஸோ அப்படியே எடுக்காமல் வச்சுக்கிறோம், இதை அப்படியே எழுதிக்கோமா. 8 மைனஸ் 4 மைனஸ் 1, இங்கே மைனஸ் 1 மைனஸ் 4 8, மைனஸ் 4 மைனஸ் 7 மைனஸ் 4. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுபடி ஏ இன்வெர்ஸும் ஏ டிரான்ஸ்போர்ட்டு ஈக்குவல்னு நிரூபிக்கணும். அப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஏன்ற அணியை பார்த்துருவோம். ஏ என்ன இருக்குது?
ஒன்று பை ஒம்போதா இன்ட்டு மைனஸ் எட்டு ஒன்று நாலு 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 ஏழு ஒன்று மைனஸ் எட்டு நாலு இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஒன் பை ஒம்பது அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் எட்டு அதாவது இதை படுக்கோசமாக இருக்கிற செங்குத்தாளர் ஒன்று நாலு, இது அடுத்து அதே போல் நாலு நாலு ஏழு, இது அதே போல் ஒன்று மைனஸ் எட்டு நாலு. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இதை என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் மைனஸை பொதுவாக எடுக்கிறோம், அப்போ வெளியே வச்சுக்கிறோம். ஒன்று பை ஒம்பது மைனஸ் போட்டோம். இப்போ இங்கே மைனஸ் எட்டுலேருந்து மைனஸ் எடுத்தால் எட்டு, ஒன்றுலேருந்து மைனஸ் எடுத்தால் மைனஸ் ஒன்று, நாலுலேருந்து மைனஸ் எடுத்தால் மைனஸ் நாலு, அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு மைனஸ் எடுத்தால் மைனஸ் நாலு தான் இருக்கும், சரியா? இப்போ அதே போல் நாலுலேருந்து எடுத்துட்டால் மைனஸ் நாலு, இங்கேயும் மைனஸ் நாலு மைனஸ் ஏழு, அடுத்து மைனஸ் ஒன்று எட்டு மைனஸ் நாலு, இது என்னதுன்னா ஏ இன் ஏ டிரான்ஸ்போர்ட், சரியா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சது படி இந்தா இருக்கா, இப்போ ஏ டிரான்ஸ்போர்ட்டும் இந்தா இருக்குது ஏ டிரான்ஸ்போர்ட்டும், இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஏ இன்வர்ஸ் இதுவும் ஈக்குவலாக இருக்கிறது, தெரியுதா? ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாம்னா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போர்ட் என நிறுவப்பட்டது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பை பாய். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?